ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மெத்துக்குட்டிக்கு கேழ்வரகு. கேழ்வரகு பால் எடுத்து கொடுக்க போகிறோம். இது கூட நான் எப்பயும் இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நட்ஸும் சேர்த்துக்க போகிறேன். பாதாம் முந்திரி ரெண்டும் சேர்த்துருக்கேன். ஒன்று ஒன்று சேர்த்தாலே போதும். அதை வந்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் ஊற வச்சுருங்க. அதுக்கும் நடுவுலேயே நான் வந்து மார்னிங் வந்து இந்த மாதிரி அரிசியில் அவருக்கு லூஸ் மோஷன் போதும், அதனால் பொரிய அரிசி கஞ்சி கூட கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சி அதுக்கப்புறம் அந்த பவுடரை வந்து கஞ்சி காய்ச்சி கொடுக்குறேன். அவர் வந்து இப்போ லூஸ் மோஷன் போக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏன் ரீசன் என்னென்னா, ஒரு ஒரு மைல்ஸ்டோன் குழந்தைங்க வந்து அட்டைன் ஆகும் போது இந்த மாதிரி லூஸ் மோஷன் போக தான் ட்ரை இதாகும். அதுக்காக நம்ம வந்து சாப்பாடு கொடுக்காமல் இருக்கக்கூடாது. அவங்க வந்து அந்த டைமில் சுத்தமாக சாப்பாடு எடுத்துக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து டிஹைட்ரேட்டாக அவங்க உடம்பு வச்சுக்கணும். நம்ம எதுவும் உடம்புல தண்ணி சத்து இல்லாத மாதிரி விட்டுறக்கூடாது. அவங்க சாப்பிட மாட்டாங்க அந்த ஸ்டேஜில். அதுக்காக சாப்பாடு கொடுக்காமல் இருந்துடக்கூடாது. நம்ம கண்டினியூவாக ஏதாவது ஒன்று மாற்றி நம்ம ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த பொரியரிசி கஞ்சி கூட பொட்டுக்கடலை சேர்த்து கொடுத்துருக்கேன். அதனால் கொஞ்சம் லூஸ் மோஷன் ஸ்டாப் ஆகும். அப்படிங்கிறதுக்காக குழந்தைங்களுக்கு நம்ம வந்து கொடுக்காமல் ஸ்டாப் பண்ணிடாமல் எடுத்து அடுத்து எடுத்து ஏதாவது ஒன்று மாற்றி நம்ம ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். கூடவே பிரஸ்ட் மில்க்கும் நம்ம கொடுக்கணும். பாருங்கள், சுத்தமாக வாயே திறக்கல. இத்தனை நாள் இந்த மாதிரி இருந்திருக்கவே மாட்டார். இன்றைக்கி ரொம்ப மோசம். நெக்ஸ்ட் அது வந்து மார்னிங் கொடுத்தாச்சு. அப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் ஸ்நாப் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அதை வந்து மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி பால் எடுத்து இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அந்த பாதாமோட தோலை வந்து நீக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சர் ஜாரில் அரைச்சிட்டிங்க அப்படின்னா அதிலிருந்து பால் வந்துடும். அதை வந்து கொஞ்சம் நிறையா தண்ணி ஊற்றி திரும்ப திரும்ப ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி அதுக்கப்புறம் கஞ்சி மாதிரி காய்ச்சணும். போக போக அந்த கஞ்சியோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஆகிட்டே வரும். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் திரும்ப தண்ணி ஆகும். இதை வந்து நம்ம இப்போ தண்ணியாக இருக்கும் போது நம்ம ஹாஃப் பண்ணிட்டோன்னாலும் கூட இந்த மாதிரி கெட்டியாக இருக்குது. இப்போ சூடாக இருக்கும் போது இந்த ஸ்டேஜில் இருக்குது. இப்போ ஆறினதுக்கப்புறம் இன்னுமே ரொம்ப கம்மியான ஸ்டேஜில் போயிடும். எழுந்திரிச்சத உடனே அவர் வந்து கொஞ்சமாக ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ் கொடுத்தோம். கொஞ்சம் எடுத்துக்கிட்டாரு. ஜூஸ்னால் எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஃபீடிங் பாட்டிலில் போட்டு கொடுத்தோனாலும் கொஞ்சம் ஒரு 10 to 20 ml குடிப்பார். ஆனால் நாங்கள் இன்றைக்கி ஸ்பூன்லேயே கொடுத்தாச்சு. இந்த மாதிரி லூஸ் மோஷன் போகிற டைமில் நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒன்று மாற்றி ஒன்று கொடுத்துட்டே இருக்கலாம். கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து இந்த ரகி கஞ்சியை வந்து நான் ஃபீட் பண்ண கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஜூஸ் மேலெலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டினார். பட் இந்த மாதிரி கஞ்சியெலாம் கொடுக்கும்போது இப்போலாம் சாப்பிட்றதே கிடையாது. போக போக அது அப்படியே சேஞ்ச் ஆகிடும். இப்போ அவர் வந்து நிற்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ஒரு மைல் ஸ்டோன் குழந்தைங்க வந்து குப்புற திரும்பும் போது இந்த மாதிரி லூஸ் மோஷன் போகும். அதே மாதிரி தவழ ஆரம்பிக்கும் போது லூஸ் மோஷன் போகும். இப்போ வந்து எதை பார்த்தாலும் எடுத்து நின்றுட்டே இருக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் இருக்கிறதுனால அவருக்கு வந்து லூஸ் மோஷன் அதிகமாக ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. இது வந்து ஒரு 3 to 4 days தானாக சரியாயிடும். ரொம்ப போச்சு அப்படின்னா நம்ம போய் டாக்டர் பார்க்கலாம். பாருங்கள் எப்படி நிற்கிறாருன்ட்டு. இந்த மாதிரி பேபி ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய், சி யூ ஆல், டேக் கேர்.